ஹலோ ஃப்ரெண்ட், ஒரு ரங்கோலி பார்ப்போமா? 5, 4, 3 எடப்பள்ளி வச்சு ஒரு சின்ன ரங்கோலி. வாங்க கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். அஞ்சு நாலு மூணு எடப்புள்ளி வச்சுருக்கேன். நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதை சுற்றி இருக்கிற புள்ளிகளில் இந்த 4 புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த 3 புள்ளிக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன். அதே போல் அடுத்த 3 புள்ளிக்கு அதே மாதிரி இன்னொரு டிசைன். இப்போ இந்த 3 புள்ளிக்கு இப்போ இந்த 3 புள்ளிக்கு இப்போ இந்த 3 புள்ளி இப்போ லாஸ்ட்டு இந்த 3 புள்ளிக்கு 6 பக்கமும் போட்டுட்டோம். புள்ளிகளும் சரியாக போச்சு. இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு சொத்து, இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒன்று, ஒரு யானையோட தும்பிக்கை போல். ஒரு ஒரு பக்கமும் ஒரு தும்பிக்கை போல் இந்த டிசைன் வருது. இப்போ 6 பக்கமும் போட்டுட்டோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு கோடு இதில் வந்து இப்படி சேருது. இப்போ நடுவில் இந்த ஒரு ஒரு புள்ளிக்கும் இங்கேருந்து ஒரு கோடு எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு. அதுக்கு இடையில் அந்த கோடுகளுக்கு இடையில் ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடையில் கோடு போட்டோம்ல, இதுலேருந்து இந்த இடத்துக்கு ஒரு சின்ன இந்த இதுக்கு இடையில் இதே போல் சின்ன ஒரு டிசைன்.
இப்போ இது ரெண்டுத்துக்கும் இடையில் வி மாதிரி ஒரு ஜாயிண்ட், ஒரு வித்தியாசமான கோலமாக தான் இருக்கும். இது ஒரு நாளைக்கு நம்ம இந்த மாதிரியும் போடலாம் இல்லையா, அதுக்காக தான் இதை போட்டிருக்கோம். நம்ம ஒரு தும்பிக்கை கோலம்னு சொல்லுவாங்க கிராமத்துல எல்லாம். இதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு பூ. ரொம்ப ஈஸியான கோலம்தான். நீங்களும் போட்டு பாருங்கள், ஏதாவது விசேஷ தினத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் போட்டால் நல்லாயிருக்கும். சின்ன இடமா இருந்தால் கூட நம்ம போட்டுற முடியும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.